பதினைந்து ஓவரில் போட்டியை முடித்த இந்தியா ரிஷபண்டின் தரமான கம்பேக். ஏமாந்து போன வங்கதேசம் அணி, இந்தியா அபார வெற்றி. அதாவது வங்கதேசம் அணிக்கு சுற்றுப்பயணமாக சென்றுள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியானது 3 ஒருநாள் போட்டி மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று விளையாடுகிறது. இதில் இந்தியா வெர்சஸ் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான 1வது 1நாள் போட்டியானது நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி டாக்காவில் நடக்கிறது. இந்த போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தற்போது தீவிரமாக தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் வங்கதேச அணியின் ஒருநாள் போட்டி கேப்டன் தமீம் இக்பால் அவர்கள் விலகியுள்ளார். பயிற்சியின் போது தமீம் இக்பால் அவர்கள் காயம் அடைந்ததால் தொடரிலிருந்து விலகியுள்ளார் என்று வங்கதேச அணி தேர்வுக்குழு தலைவர் மின் ஹஜில் அப்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மறுபுறம் இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் இன்னும் 100% உடற்தொகுதியை அடையாத நிலையில் அவர் இந்த தொடர்களில் விளையாட மாட்டார். இதே போல வேகப்பந்து வீச்சாளரான யாஸ் தயாலும் ஒருநாள் போட்டிகளில் விளையாட மாட்டார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது நாளை மறுநாள் இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் ஓடிகை போட்டியானது நடைபெறவுள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக தற்போது வார்ம்அப் போட்டிகளிலும் இந்த இரு நாட்டு வீரர்களும் விளையாடி வருகின்றனர். இதில் இன்று காலையில் நடைபெற்ற வார்ம்அப் போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணியானது பவுலிங்கை தேர்வு செய்தது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய வங்கதேசம் அணியானது 50 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 323 ரன்களை எடுத்தது. அதில் இந்திய அணி சார்பில் முகமது சமி 3 விக்கெட்டுகளும், சர்துல் தாகூர், தீபக் சஹார்தாலா 2 விக்கெட்டுகளும், வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார். அதன் பின் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவுடன் ரிஷப் பண்ட் அவர்கள் களமிறங்கினார். ஏனென்றால் தொடர்ந்து ரிஷப் பண்ட் அவர்கள் சொதப்பி வருவதால் இந்த முறை ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவுடன் களமிறக்க வாய்ப்பு கிடைத்தது. அதே போல நல்லதொரு ரிசல்ட்டையும் ரிஷப் பண்ட் அவர்கள் கொடுத்துள்ளார். அதில் முதல் 2 ஓவர்கள் வரை பொறுமையாக விளையாடிய ரிஷப் பண்ட் அவர்கள் அதன் பிறகு வரும் பந்துகளை எல்லாம் பவுண்டரி சிக்ஸர் என விளாசினார். அதில் ரிஷப் பண்ட் மட்டும் 80 பந்துகளை சந்தித்து 195 ரன்களையும் அடித்தார். அதே போல ரோஹித் சர்மா அவர்கள் 42 ரன்களில் அவுட்டாக அதன் பின் வந்த விராட் கோலி அவர்கள் 90 ரன்களை அடித்தார். இதில் இறுதி வரை ரிஷப் பண்ட் விராட் கோலி ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இதனால் 25வது ஓவர்களுக்கெல்லாம் 1 விக்கெட் மட்டும் இழப்பிற்கு 327 ரன்களை எடுத்து இந்திய அணி அபார வெற்றியையும் பெற்றது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.